சர்வைவர்ஸ் பிரிமியா மாட்டு சொல்லியிருக்காங்க. 1400 1500 பேருக்கு தான் ஒமிக்ரான் வைரஸ் இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. விற்க முடியல. பக்கத்திலே கடை வச்சிருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மறைமுகமாக எடுத்து விற்றுருக்காங்க. அது லேபியம் இருந்துச்சு, கெண்டமீன் இருந்துச்சு. மீனை வந்து முள்ள கோர்க்கணும், இந்த மாதிரி முள் தெரியக்கூடாது. நல்லா புழு போட்டு மீன் பிடிச்சோம்னா அது வந்து பொழுது போடாத மாட்டோம் வச்சிருக்கேன். அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணி விடுறேன். ஹாய் வர்ஸ், நன்னீர் மீன் உலக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ தூண்டில் எடுத்து வந்திருக்கேன். தூண்டில் எடுத்து சும்மா மீன் பிடிக்கலான்னு எடுத்து வந்தேன். மீன் மட்டும் மீன் மாட்டில் இப்போ போட்டு வச்சு உட்காந்துருக்கோம். மண்புழுவில் மீன் குஞ்சு போட்டு மீன் பிடிக்கிறோம். இதில் வந்து விலாங்கு, விரால், மயில் அந்த மாதிரி பெரிய பெரிய மீனாக மாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் போட்டு வந்து உட்காந்துருக்கேன். இந்த ஒமிக்ரான் வைரஸ் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு வாரங்கிறது 10 நாள் எடுத்துங்க, 10 நாள் முன்னாடி கரெக்டாக பார்த்திங்கன்னா 1400 1500 பேருக்கு தான் ஒமிக்ரான் வைரஸ் இருக்குதுன்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 நாளில் பார்த்திங்கன்னா 1,00,000+ வந்து அது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அந்த இன்க்ரீஸ்னால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் லீவ் விட்டுட்டாங்க. ஏற்கனவே ஒசுமஸ்லேருந்து நியூ இயர் வரைக்கும் கரெக்டாக 3rd ஸ்கூல்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் 3rd ஸ்கூல் திறக்கலை. 10th வரைக்கும் ஸ்கூல் வந்து லீவ் பற்றி விட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 9th, 10th, +1, +2 இந்த 4 கேட்டகரி மாணவ மாணவிகளுக்கும் தடுப்பூசி போடுறாங்க. ஏன்னா கொரோனா தடுப்பூசி அரசாங்கத்திலேருந்து போட சொல்லப்பட்டுடுச்சு. அதனால் இந்த கொரோனா தடுப்பூசி போடுறாங்க. நம்ம நன்னீர் மீன் உலகத்து நண்பர்கள் அனைவருக்கும், நம்ம மீன் விற்கலாம் ஒரு பிளானில் இருந்தோம், ஆனால் அந்த மீனை விற்க முடியல. அதனால் நேற்று கொஞ்சம் ஓரளவுக்கு மீனை வந்து நாங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிள் எடுத்து விற்றாச்சு. இன்றைக்கி கடை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கிட்டே கடை இருக்கிறவங்க, அதை வீட்டு பக்கத்திலே கடை வச்சுருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மறைமுகமாக எடுத்து விற்றுருக்காங்க. அதுவும் பார்த்தேன். ஏன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வீட்டிலலாம் போயிட்டு நான் வந்து சிக்கன், அதாவது கோழிக்கறி வாங்கிட்டு வந்தேன். அந்த கோழிக்கு வந்து சமைச்சோம். நான் ஆனால் மீன் நான் எடுக்கல. நேற்றுலாம் விற்று முடிச்சாச்சு. நேற்று கம்மியாக மீன் எடுத்தது. நேற்று எடுத்து ஃப்ரெண்டு சர்க்கிள் அனுப்பிச்சு விட்டாச்சு. ஃப்ரெண்டு விற்றுட்டாங்க. காலையில் என்ன பண்ணேன்னா நான் மதம் கட்ட போயிட்டு மீன் பிடிச்சி எடுத்து வந்தோம். அரைச்சி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தோம். அந்த வீடியோ பதிவு வந்து நான் வீடியோ ஃபுல்லாக எடுத்திருக்கேன். வந்து குறவை தான் நிறையா இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் இருந்துச்சு, கெண்டை மீன் இருந்துச்சு, கெண்டை குஞ்சுங்களா, கெண்டை மீனோட கெண்டை குஞ்சு இருந்துச்சு, நண்டு இருந்துச்சு, ஆனால் மயில் இருந்துச்சு. மயில் கிட்டே பார்த்தீங்கன்னா மயில் கிட்ட 1/2 கிலோ இருந்துச்சு. குறவை அதிகமாக குறவை மீன் தான் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் பிடிச்சி வீடியோலாம் பக்காவே எடுத்திருக்கோம். எடுத்து நான் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணி விடுறேன். இப்போ என்ன பண்ணிக்கனா சாயந்தரம் ஆகிடுச்சு. நான் வந்து வீட்டில் தான் இருந்தேன். ஃப்ரெண்டு சர்க்கிளை கூப்பிட்டான்னு சொல்லிட்டு இந்த மீன் பிடிக்க வந்திருக்கேன். இந்த மீனை பார்த்தீங்கன்னா துண்டில் இருந்தா இருக்குது பாருங்கள். இந்த துண்டில் தான் இது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து சாயந்தர நேரத்தில் வந்து மீன் பிடிச்சி எடுத்தோம்னா, அதாவது மீனை வந்து கெண்டை குஞ்சு சொல்லியிருந்தீங்களா, அந்த கெண்டை குஞ்சு போட்டு மீன் பிடிச்சோம்னா இந்த மீன் மயிலை மாட்டோம், அதாவது மயிலை மாட்டோம், விலாங்கு மாட்டோம், விரால் மாட்டோம் சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது வந்து பொழுது போடாத மாட்டோம், பொழுது போய் இருக்கு நேரத்தில் மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து இந்த எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி தான் மீனை வந்து கோர்க்கணும். இந்த மாதிரி மீனை வந்து முள்ளை கோர்க்கணும். இந்த மாதிரி முள் தெரியக்கூடாது. நல்லா பச்சு இந்த மீன் அந்த மாதிரி கோர்த்துட்டு இதை வந்து தூக்கி போடணும். அப்படி போட்டேன்னு வச்சிங்களேன், போட்டு பாருங்க, இந்த மாதிரி போட்டுட்டு மீனை தூக்கி போட்டுறோம். போட்டக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து மண்புழு போட்டு மீன் பிடிச்சோம்னா அந்த மீன் வந்து நம்மளுக்கு உடனே மட்டும் உடனே கொத்தும். நம்ம தக்கை மேலே தக்கை போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த தக்கையில் நம்மளுக்கு உடனே தெரியும், நம்ம டப்புனு பிடிச்சி இழுத்துடலாம். இது அப்படி இல்லை, நம்ம விஷயம் தெரிஞ்சு பிடிக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி மீனை வந்து பிடிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை நான் போட்டு பார்க்குறேன். ஃப்ரெண்டு சர்க்கிளில் வந்திருக்காங்க. இந்த பாருங்கள், மீன் பிடிச்சிட்ருக்காங்க, அங்கேயும் இங்கேயும் பிடிச்சிருக்காங்க. இப்போ தான் வந்திருக்கோம். பொழுது போயிடுச்சு. இந்த பொழுது போன டயத்தில் இப்போ மீன் பிடிச்சா மீன் மாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து தக்கையும் இருக்கும், அதே நேரத்தில் கையில் வந்து இழுக்கும். இப்போ அந்த கையில் வந்து வெடுக்குன்னு இழுக்கும். அப்போதைக்கு இழுக்கிறப்ப பிடிச்சி இழுத்தோம்னா கரெக்டாக மீன் மாட்டோம். அங்கே மீன் போட்டிருக்காங்க. சின்ன இடம் தான், ஆழம் வந்து கம்மி. இந்த சட்ரஸ் வந்து எது கட்டப்பட்டதுன்னா இங்கே வந்து வாக்கியா இருக்குது. இந்த பாருங்க, இந்த பாருங்க, இந்த வாக்கியா பாசனம் அந்த பார்த்தீங்களா, இதுதான் வாக்கியா. இந்த வாக்கியா பாசனம் வந்து இங்கே வந்து விவசாய இடம் நிறையா இருக்குது. அந்த விவசாய இடத்துல விவசாயம் பண்ணுறதுக்காக இங்கே வந்து சட்டஸ் கட்டி, இந்த சட்டஸ் மூலயமா தண்ணி கம்மியாக இருந்தாலும் இங்கே தண்ணி தேங்கி பாருங்கள். இப்போ வந்து 3 மாதம் தண்ணி இருக்குன்னா 6 மாதம் வரைக்கும் இந்த விவசாயம் பண்ணுறதுக்காக தண்ணி வரும். அதுக்காக இந்த சட்டஸ் கட்டியிருக்காங்க. இப்போ அங்கே வந்திருக்கேன். இந்த மீன் பிடிக்கிறேன். மீன் துணி நிறைய போட்டிருக்கேன். மீன் வருங்க, மீன் போட்டு ஒன்று இருக்குது, அங்கேயும் போட்டிருக்கு. மீன் சரியாக மாட்டலை. ஏன்னா இந்த மீன் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி மாட்டணும். ஆனால் பொறுமையாக வெயிட் பண்ணி பிடிச்சோம்னு வச்சிங்களேன், கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ 1 கிலோ வரைக்கும் மாட்டுமா. அந்த மயில் தான் அப்போ நிறையா கொத்தும். விலாங்கு மீன் இங்கே இருக்கும். ஆனால் இப்போ வந்து நாட்டு நன்னீர் மீனில் விலாங்கு மீன் வந்து அழிகிற ஸ்டேஜ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த இனமே அழிகிற ஸ்டேஜ் இருக்குது. இப்போ இந்த ஃபியூச்சரில் இன்னொரு 5 வருஷம் அதிகபட்சம் இந்த 5 வருஷத்தில் இந்த விலாங்கு மீன் இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் கடலை தான் பார்க்கலாம். இங்கே நாட்டு விலாங்கு மீன் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஸ்னேஹெட்னா தலை பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருக்கும், உடம்பு பார்த்தா பாம்பு நீளமாக இருக்கும்.
மாட்டிச்சா பாருங்க, இந்த மாட்டிக்குச்சு, ஒரு மீன் மாட்டிக்குச்சு பாருங்க பாருங்க, இந்த மயில மீன் மாட்டியிருக்கு இந்த பாருங்க சில பார்த்தீங்களா, இந்த மாதிரி மயில தான் மாட்டோம், இந்த பாருங்க மயில மீன் சூப்பராக மாட்டியிருக்கு, இப்போதான் போட்டா அப்படி இப்போ வந்தப்பல எவ்வளோ முனையில மாட்டியிருக்கு பாருங்க, இந்த மீன் மீனை கடிச்சு முனையில மாட்டியிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் இந்த மீன் துள்ளுனுச்சுன்னா இது வந்து முள்ளேருந்து கலண்டு கீழே கொண்டு தள்ள விழுந்துடும், அதனால நான் இதை கொடுத்துட்றேன் அவங்க கழட்டி வச்சுக்கிட்டோம், எப்படி கலட்டுறாங்க பாருங்க, இந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க மயில, சில பார்த்தீங்கன்னா இது வந்து குறவ மாதிரி தான் இருக்கும் டக்குன்னு தெரியாது, ஆனால் மயில் இன்னும் சைஸாக இருந்தால் மயில தாராளமாக சாப்பிடலாம், பெருசு சாப்பிடலாம், மயில ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா மயில ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த மயில வளர்க்கும் போது அதில் வந்து அசைவம் சார்ந்த உணவுகளோ அதில் வந்து அதிகமாக சேர்க்குறாங்க, அதனால மீன் வந்து அதை சாப்பிட்டு அதிகமாக வளருது, அதனால் அந்த மீனை வளர்க்கக்கூடாது, அது சாப்பிட்டிங்கன்னா அதிகமான நம்மளுக்கு வந்து அதிகமான செல்கள் வளரும், அதிகமான கொலஸ்ட்ரால் சேரும், இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு உடம்பு கேடு, அதனால நம்மளுக்கு வந்து சில முக்கியமான வியாதிகள் வரும், கேன்சர் வரும்னு சொல்லிட்டு தான் இது சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஆனால் மயிலை சாப்பிட்லாம், அது வளர்க்க வேண்டிய விஷயத்தில் வளர்த்தோம்னா மயிலை நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம், அது இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க வளர்க்கக்கூடாது, ஏன்னா அதை சீக்கிரம் வளர்க்கணும், சீக்கிரம் சீக்கிரம் மார்க்கெட் கொண்டு வரணும், சீக்கிரம் லாபம் பார்க்கணும்னு சொல்லிட்டு சில ஆளுங்க சில பிஸ்னஸ் மேனுங்க இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க, அதை பேன் பண்ணிட்டாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நாங்கள் ஆற்றுல மயிலை பிடிச்சிருக்கோம், அந்த மயில் அவ்வளோ ருசியாக இருக்கும், இதை வந்து பெரிய மயிலை வந்து தோல் உரிச்சு சாப்பிட்லாம், சின்ன மயிலை சின்ன மயிலை மீனை வந்து அப்படியே நம்ம வெட்டி குழம்புல போட்டு சூப்பராக சாப்பிட்லாம், குழம்பு வைக்கிறதோட நீங்கள் வறுத்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும், பொழுதுபோக்கம் தான் மீன் வந்து நிறையா மாட்டிக்கிட்டு வரும், இப்போ நாங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும், அந்த 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மயிலை மாட்டிக்கிச்சு, இந்த மயிலை கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்கும், தூணில் அங்கே போட்டிருக்கேன், தூணில் மாட்டணும், ஏதாவது பெரிய மீன் மாட்டிடுச்சுன்னா அவங்கள வீடு எடுத்து போடுறேன் வாங்க, நான் மீன் பிடிச்சிட்டு ஏதாவது பெரிய மீன் மாட்டிட்டா சின்ன மீன் மாட்டேங்கிறத நான் அந்த வீடியோ மூலம் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன், இங்கே தான் அங்கே இது வந்து இன்னொரு மயிலை, இது வந்து ரெண்டாம் மயிலை மாட்டிருக்கு, பொழுதுபோக்கம் மாட்டு சொல்லியிருந்தேன், இப்போ இவ்வளோ இருட்டி போயும் நான் வந்து இது ஃப்ளாஷ் லைட்டில் தான் எடுத்து எடுக்கிற வீடியோ, எவ்வளோ பாருங்கள் இவ்வளோ பெருசாக ஒரே மாதிரி சேமாக இருக்குது பாருங்கள், அண்ணன் தம்பி மாதிரி ஒரே மாதிரி சேமாக இருக்குது, சூப்பராக மயில இந்த மாதிரி மீன்கள் தான் இந்த பாருங்கள் பஞ்சல் பொடி சீடு தான் அது, இந்த பஞ்சல் பொடி சீடு தான் நம்ம எடுத்துருக்கோம், எடுத்து இந்த பாருங்க அங்கே பாருங்கள் மீன் போட்டிருக்காங்க பிடிச்சிருக்காங்க பாருங்கள், எப்படி பாருங்கள் பாரு பொழுது போயிடுச்சு, பொழுது போட மாட்டு சொல்லியிருந்தேன், உடனே போட்டோம் கட்டார் மீன் மாட்டிச்சு, மறுபடியும் ஒரு மயில மீன் மாட்டிருக்கு, மயில மீன் விலாங்கு மீன் விரால் மீன் இந்த மூணு மீன் நல்லா அடிக்கும், இப்போதைக்கு எங்களுக்கு வந்து மயில தான் அடிச்சிருக்கு, இந்த மாதிரி பொழுது போன நேரத்தில் தான் மயில வந்து சாப்பிட வரும், இன்னும் கொஞ்சம் இட்டுச்சுன்னு வச்சுக்கலாம் விலாங்கு விரால் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, இந்த மீன் போட்டிருக்கோம், அடுத்த மீன் எதாவது மாட்டினாலும் நம்ம அப்படி வீடியோ போடுறேன் வாங்க, நான் மீன் பிடிச்சிட்டு மீன் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ பதிவு உங்களை நான் போடுறேன், இந்த சேனல் உங்களுக்கானது, நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள், நன்னீர் மீன் வளர்ப்பில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய சேனலில் அபவுட்டில் என்னோடய செல் நம்பர் இருக்குது, அந்த செல் நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்றைக்கி மெசேஜ் அனுப்புங்க, நானே இன்னொரு நம்பர்லேருந்து உங்களை நான் காண்டாக்ட் பண்ணுறேன், காண்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட உங்களுக்கான தீர்வை உங்களுக்கான கேள்வியான கேள்விக்கான பதிலை நான் உங்கள்கிட்ட அவசியம் தெரிவிக்கிறேன், வர வெள்ளிக்கிழமை பொங்கல், அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெள்ளிக்கிழமை பொங்கல் முடிஞ்சு மறுநாள் சனிக்கிழமை, அதனால் சனிக்கிழமை மாட்டு பொங்கல், மாட்டு பொங்கலுக்கு நிறைய வியாபாரம் ஆகும், நான் குளத்தில் மீன் எவ்வளோ இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கான ஆர்டர் எடுத்து க மீனை வந்து விற்றுருங்க, ஏன்னா பொங்கல் டயத்தில் அதிகமாக மீன் சேல்ஸ் ஆகும், எல்லோரும் மீன் கறி கோழி அந்த மாதிரி தான் நிறைய வாங்கி சாப்பிடுவாங்க, அதனால் இந்த பொங்கலுக்கு நீங்கள் அதை வாய்ப்பை பயன்படுத்திங்க, இதுக்கப்புறம் வந்து லாக்டவுன் எப்படி உள்ளும்னு தெரியாது, ஏன்னா ஃபுல் லாக்டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சில இடத்துலேருந்து செய்திகள் வந்துட்டுருக்கு, அதனால் இந்த வெள்ளிக்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ பொங்கல் அன்னைக்கோ இல்லை பொங்கலுக்கு மொதல் நாளோ இல்லை பொங்கலுக்கு அப்புறமோ, அதனால் அவசியம் மீனை விற்று தீர்த்துருங்க, தீர்த்துட்டு நீங்கள் 6 மாதம் உழைச்சிருப்பீங்க, அந்த 6 மாதம் உழைப்புக்கான ஊதியத்தை நீங்கள் இந்த பொங்கலுக்கு எடுத்துங்க, தவிடு போட்டு அந்த தவிடு சாப்பிட்ற மீனை வீச்சோல போட்டு அந்த வீச்சோலை எடுத்து பாருங்கள் மீன் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கே தெரியும், எப்படி வளர்ந்துருக்கோ வளரலையோ வளர்ந்த எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோ அந்த வளர்ந்த மீன்களை பிடிச்சி அழகாக சந்தைக்கு நீங்கள் அனுப்பிடுங்க, அனுப்பிட்டு லாபத்தை பாருங்கள், நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், இப்போதைக்கு பெரிய மீன் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பதிவு பண்ணுறேன், இல்லைனா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், பாய்.